ஆனால் தனித்து எங்க அவங்க நேரடியாக ஆர்எஸ்எஸோடு இருக்க மாட்டாங்க, நேரடியாக பிஜேபியோடு இருக்க மாட்டாங்க. ஆனால் ஆர்எஸ்எஸ் பிஜேபி செய்ய வேண்டிய வேலைகளை எல்லாம் அவங்க செய்வாங்க. இதெல்லாம் கிட்டத்தட்ட நூறாண்டு கால செயல் திட்டம் அது. சரி, அது அவங்க கருத்து. ஏற்கனவே விலகி இருக்கிறதே அம்பேத்கர் எல்லாத்தையும் ஒன்றா இணைச்சார், அது நல்லெண்ணத்தில் தானே இணைச்சார். ஷெட்யூல் காஸ்ட்டுங்கிறது என்ன? இப்போ மிக மகருங்கிற கம்யூனிட்டியும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பறையருங்கிற கம்யூனிட்டியும் ஒன்று இல்லை தான், ஹெட்ரோஜினஸ் தான். அவருடைய மாநாடு வெற்றிகரமாக அமைய வேண்டும். அந்த மாநாடு என்பது அவருடைய கொள்கை கோட்பாடு குறித்த பிரகடனம் செய்யக்கூடிய ஒரு மாநாடாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதை 50,000 கோடியாக உயர்த்த வேண்டும் என்று ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளை கொண்டு இதற்கென்று தனியே மார்க்கெட்டிங் செய்கிறார், சந்தைப்படுத்துகிறார். இது உள்ளபடியே வேதனைக்குரியது. எல்லோரையும் மது நோயாளிகளாக, குடி நோயாளிகளாக மாற்றிவிட்டு அவர்களுக்கு நலத்திட்டங்களை அறிவிப்பதில் எந்த பயனும் இல்லை. ஆகவே மது விற்பனையின் மூலம் வருவாயை பெருக்க முயற்சிப்பது எந்த வகையிலும் ஈடுபாடு ஏற்புடையதல்ல. இந்திய மக்கள் தொகையில் 20% பேர் மது அருந்தக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். 3% பேர் கஞ்சா பயன்படுத்துகிறார்கள். 0.2% பேர் ஹெராயின் பயன்படுத்துகிறார்கள். 0.5% பேர் ஒப்பியம் பயன்படுத்துகிறார்கள். 1% பேர் இதர போதைப் பொருட்களை பயன்படுத்துகிறார்கள். தமிழ்நாட்டில் மதுவிலக்கு கொள்கை இருந்து பாண்டிச்சேரியில் மதுவிலக்கு கொள்கை இல்லைன்னா தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியாது. ஆகவே இந்தியா முழுவதும் தேசிய மதுவிலக்கு கொள்கையை அறிவிக்க வேண்டும். ஒரு பெரிய டாக்டராக வர வேண்டியவன் இளம் வயசுலேயே வீணாகி போயிடுறான். பெரிய என்ஜினியராக வர வேண்டியவன் இளம் வயசுலேயே பாதிக்கப்பட்டுறான். படைப்பாளியாக வர வேண்டியவன் 15-16 வயசுலேயே வீணாக போயிடுறான். குடும்பமும் அவனுக்கு இல்லாமல் போயிருது. அவன் குடும்பத்துக்கு பாரமாகவும் இருக்கிறான், அந்த ஊருக்கு பாரமாகவும் இருக்கிறான், ஒட்டுமொத்த தேசத்துக்கு பாரமாக இருக்கிறான். கிராமங்களுக்கு போகிற நேரத்தில் ஒரு 100 பேர் எங்களை சூழ்ந்து நிற்கிறாங்கன்னா அதில் கிட்டத்தட்ட 30-40 பேர் போதையில் இருக்கிறாங்க. வேறு எந்த செல்வமும் உயர்ந்த செல்வம் இல்லை. மனித வளம், ஹியூமன் ரிசோர்ஸ், அதுதான் மிக முக்கியமானது. எல்லோரையும் குடிநோயாளிகள் ஆக்கிவிட்டு நாட்டை வல்லரசாக்க முடியாது. இன்றைக்காவது நல்லபடியாக சொன்னீங்களே, உங்களுக்கு வந்து என்னுடைய நன்றி. தயங்குகிற எல்லோருக்குமே அதிமுகவும் சொல்கிறாங்க, ஆனால் நடைமுறைப்படுத்தலை. இப்போ வேணா அவங்க எங்களோட சேரட்டும், இந்த மாநாட்டுக்கு வரணும்னு விரும்புகிறவங்களாம் வரட்டும், அதிமுக கூட வந்து பங்கேற்கலாம். அதிமுக கூட வரலாம், எந்த கட்சியும் வரலாம், எல்லா கட்சியும் வரலாம். மது ஒழிப்பில் உடன்பாடு உள்ள அனைவரும் ஒரே மேடையில் நிற்க வேண்டிய தேவை இருக்குது. இது தமிழ்நாட்டில் இருக்கிற உள்ஒதுக்கீடுங்கிறது வந்து சப்கேட்டகரைசேஷன் பண்ணலை. ஒரு மொத்த தொகுப்பிலிருந்து ஒரு 3% எஸ்சி அருந்தியர் அப்படின்னு கொடுக்குறாங்க, அவ்வளோதான். மக்களை சீரழிக்கும் போதைப் பொருட்களில் இது இல்லாமல், மது இல்லாமல் ட்ரக்ஸ் அண்ட் அதர் சப்ஸ்டன்சஸ் நிறைய புழக்கத்தில் இருக்குது. கஞ்சா, ப்ரௌன் சுகர், கோக்கைன், இந்த மாதிரியான பல போதைப் பொருட்கள் இன்றைக்கு கிராமப்புறங்கள் வரையில் ஊடுருவி இருக்கின்றன. அதில் மது அருந்தக்கூடியவர்கள் 20% பேர் இன்றைக்கு மாநில அரசினுடைய வருவாயில் 2.5 லட்சம் மொத்தம் வருவாய் ஆண்டு, ஒரு ஆண்டுக்கான பட்ஜெட் 2,70,000 கோடி, 2.75 லட்சம் கோடி மாநில அரசின் மொத்த வருவாய், மாநில வருவாய். அதில் 17% மதுபான விற்பனையின் மூலம் வருகிறது. 45,000 கோடி 2023 2024 இந்த நிதியாண்டில் 45,000 கோடி மது மூலமாக அரசுக்கு வருவாய் என்று அரசே தந்திருக்கிற புள்ளி விவரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இதை 50,000 கோடியாக உயர்த்த வேண்டும் என்று ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளை கொண்டு இதற்கென்று தனியே மார்க்கெட்டிங் செய்கிறார்கள், சந்தைப்படுத்துகிறார்கள். இது உள்ளபடியே வேதனைக்குரியது. அரசுக்கு வரி வருவாய் மூலமாக வெவ்வேறு தளங்களிலிருந்து நிதியை, மொத்த வருவாயை ஈட்ட முடியும். எல்லோரையும் மது நோயாளிகளாக, குடி நோயாளிகளாக மாற்றிவிட்டு அவர்களுக்கு நலத்திட்டங்களை அறிவிப்பதில் எந்த பயனும் இல்லை. கனிம வளங்களின் மூலமாக வரி வருவாயை பெருக்கிக் கொள்ள மாநில அரசுகளுக்கு அதிகாரம் இருக்கிறது என்று உச்சநீதிமன்றமே தனது தீர்ப்பில் குறிப்பிட்டிருக்கிறது. ஜிஎஸ்டி வருவாய் வரியின் மூலம் மாநில அரசுகளுக்கு சேர வேண்டிய பாக்கியை இந்திய ஒன்றிய அரசு தராமல் முடக்கி வைத்திருக்கிறது. அதை பெறுவதன் மூலம் வரி வருவாயை சீர் செய்ய முடியும். ஆகவே மது விற்பனையின் மூலம் வருவாயை பெருக்க முயற்சிப்பது எந்த வகையிலும் ஈடுபாடு ஏற்புடையதல்ல.
இந்த மதுவை தாண்டி இந்திய மக்கள் தொகையில் 20% பேர் மது அருந்தக்கூடிய, 1/5 மது அருந்தக்கூடியவராக இருக்கிறார். இந்திய மக்கள் தொகையில் 20% பேர் மது அருந்தக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். 3% பேர் கஞ்சா பயன்படுத்துகிறார்கள். 0.2% பேர் ஹெராயின் பயன்படுத்துகிறார்கள். 0.5% பேர் ஒப்பியம் பயன்படுத்துகிறார்கள். 1% பேர் இதர போதைப்பொருட்களை பயன்படுத்துகிறார்கள். மாநிலங்களவையிலே கடந்த 2023 டிசம்பர் 13 எழுப்பப்பட்ட கேள்விக்கு 10 வயதிலிருந்து 11 வயது கொண்ட மக்கள் தொகையில் 30 லட்சம் பேர் மது அருந்துவதாகவும், 20 லட்சம் பேர் கஞ்சா பயன்படுத்துவதாகவும், 98 லட்சம் பேர் பிற போதைப்பொருட்களை பயன்படுத்துவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 18 வயது, இது வந்து 17 வயசுக்குள்ள டீனேஜ், சொல்லப்போனால் அவங்கெல்லாம் சில்ட்ரன், குழந்தைகள், பள்ளி கல்லூரி மாணவர்கள், இளம் வயதை சார்ந்தவர்கள். 18 வயதிலிருந்து 75 வயதிலான மக்கள் தொகையில் 15.10 கோடி பேர், 15 கோடியே 10 லட்சம் பேர் மது பயன்படுத்துவதாகவும், 2 கோடியே 90 லட்சம் பேர் கஞ்சா பயன்படுத்துவதாகவும், 4 கோடியே 10 லட்சம் பேர் பிற போதைப்பொருட்களை பயன்படுத்துவதாகவும் இந்திய ஒன்றிய அரசு பதில் அளித்திருக்கிறது. ராஜ்யசபாவில் எழுப்பின கேள்வி. தமிழ்நாட்டை சார்ந்த 86,000 ஆண்களும் 22,000 பெண்களும் கஞ்சா பயன்படுத்துவதாகவும், ஓபியம் பயன்படுத்துகிற ஆண்களின் எண்ணிக்கை 1,71,000 பேர், பெண்களின் எண்ணிக்கை 6,000 பேர் என்றும் சொல்லப்படுகிறது. மயக்கம் தருகிற செடேட்டிவ்ஸ், மயக்கம் தருகிற மாத்திரைகளை பயன்படுத்துகிறவர்களில் ஆண்கள் 1,92,000 பேர், கிட்டத்தட்ட 2 லட்சம் பேர், பெண்கள் 10,000 பேர். இதுவும் ஒன்றிய அரசு தந்திருக்கிற புள்ளி விவரம். கோக்கைன் என்ற போதைப்பொருளை பயன்படுத்துகிறவர்கள் 7,000 ஆண்கள், 1,000 பெண்கள். தமிழ்நாட்டில் ஏடிஎஸ் என்கிற புகையிலை மூலம் புகைக்கக்கூடிய அந்த மருந்து, மயக்கம் தரும் போதை மருந்து, இன்ஹேலன்ஸ், ஹாலிசினோஜன்ஸ், புத்தியை நிலைகுலை செய்யக்கூடிய போதைப்பொருட்கள், இது 1,82,000 பேர். பெண்கள் இதில் மட்டும் 13,000 பேர். இது ஒன்றிய அரசின் சமூக நீதித்துறை வழங்கியிருக்கிற புள்ளி விவரம். ஆகவே இதுக்கு தனியாக நார்காட்டிக்ஸ்னு தனி ஆக்ட் இருக்குது, நிறைய சட்டங்கள் இருக்குது. அப்படி இருந்தும் எந்த பயனும் இல்லை. அரசியல் பகைவர்களை பழிவாங்குவதற்காக கஞ்சா வழக்கு போடப்படுகிறதே தவிர, உண்மையாக கஞ்சாவை புழக்கத்திற்கு கொண்டு வருகிற மாஃபியா கும்பல் மீது நடவடிக்கை இல்லை. அதானிக்கு சொந்தமான விமான நிலையங்களிலிருந்தும், அதானிக்கு சொந்தமான கப்பல் துறைமுகங்களிலிருந்தும் ஏராளமான போதைப்பொருட்கள் கைப்பற்றப்பட்டதை நாம் அறிவோம். அண்மையிலே கல்லூரி வளாகங்களிலிருந்து போதைப்பொருட்கள், கஞ்சா போன்ற பொருட்கள் கையகப்படுத்தப்பட்டிருக்கின்றன. தமிழ்நாட்டிலே சிலர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள், கல்லூரி மாணவர்களே கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இத்தகைய சூழலில் நாம் இந்த மாநாட்டின் மூலம் முன்வைக்க விரும்புகிற கோரிக்கைகள், 1, இந்திய அரசுக்கு வைக்கிற கோரிக்கைகள், அரசமைப்பு சட்டத்தின் உறுப்பு எண் 47 கூறியுள்ளவாறு மதுவிலக்கை தேசிய கொள்கையாக அறிவிக்க வேண்டும். இது ஒரு ஸ்டேட் மட்டும்தான் அதை செய்யணும் அப்படின்னு இருக்கக்கூடாது. தமிழ்நாட்டில் மதுவிலக்கு கொள்கை இருந்து பாண்டிச்சேரியில் மதுவிலக்கு கொள்கை இல்லைன்னா தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியாது. ஆக இந்தியா முழுவதும் இது தேசிய மதுவிலக்கு கொள்கையை அறிவிக்க வேண்டும். மதுவிலக்கை நடைமுறைப்படுத்த முன்வரும் மாநில அரசுகளுக்கு வருவாய் இழப்பை ஈடு செய்ய சிறப்பு நிதி வழங்க வேண்டும். இந்திய ஒன்றிய அரசினுடைய கடமை இது. போதைப்பொருள்கள் நடமாட்டத்தையும் பயன்பாட்டையும் கட்டுப்படுத்த உறுதியான நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும். அது அதற்கு தனி சட்டம் இயற்றி உறுதியான நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும். போதைப்பொருளுக்கு அதை கண்ட்ரோல் பண்ணுறது சட்டம் இருக்குது, மதுவிலக்குக்கு அப்படி ஒரு சட்டம் இல்லை. அதனால் அதை சட்டம் கொண்டு வர வேண்டும். தமிழ்நாடு அரசுக்கு விடுதலை சிறுத்தைகள் முன்வைக்கக்கூடிய கோரிக்கை, மதுக்கடைகளை முற்றிலுமாக மூடுவதற்கு கால அட்டவணையை அறிவிக்க வேண்டும். படிப்படியாக இவ்வளவு கடைகள் நாங்கள் மூட போகிறோம், இந்த வருமானத்தை 45,000 கோடியே 40,000 கோடியாக குறைக்க போகிறோம், 40,000 கோடியே அப்புறம் 30,000 கோடியாக குறைக்க போகிறோம், 30,000 கோடியே 20,000 கோடியாக குறைக்க போகிறோம் என்று தமிழ்நாடு அரசு அதிகாரபூர்வமாக மதுக்கடைகளை மூடுவதற்குரிய கால அட்டவணையை அறிவிக்க வேண்டும். போதைப்பொருட்கள் நடமாட்டத்தை கட்டுப்படுத்த உறுதியான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். மது மற்றும் போதைப்பொருட்கள் ஒழிப்பு பரப்புரையில் மகளிர் சுய உதவி குழுக்களை ஈடுபடுத்த வேண்டும். மது மற்றும் போதைப்பொருட்கள் நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்க, மறுவாழ்வு அளிக்க ஏற்பாடு செய்ய வேண்டும்.
இப்போ இவ்வளோ 45,000 கோடி வருமானம் வருகிறது, ஆனால் டிஎடிக்ஷன் சென்டர் கவர்மெண்ட் மூலமாக இருக்கானா இல்லை, ரீஹாபிலிட்டேஷன் சென்டர் இருக்கானா இல்லை, கவுன்சிலிங் சென்டர்ஸ் ஏதாவது ஹாஸ்பிட்டல்ஸில் இருக்கானா இல்லை, குடிநோயாளிகளை சரி செய்வதற்கு காப்பாற்றுவதற்கு அந்த குடும்பங்களை காப்பாற்றுவதற்கு இந்த 45,000 கோடியில் 1,000 கோடி ரூபாய் ஏன் செலவு பண்ணக்கூடாது? ரீஹாபிலிட்டேஷன் சென்டர் ப்ரைவேட் தான் வச்சுருக்கான், ப்ரைவேட் வச்சுருக்க ரீஹாபிலிட்டேஷன் சென்டரில் பெருசாக ரிசல்ட் கிடைக்கல, போயிட்டு வெளியே வர்றவங்க மறுபடியும் அதே நிலையில் தான் இருக்கிறாங்க, சில புகார்களும் இருக்கிறது, அவங்கள கடுமையாக வதைக்கிறார்கள் குடிக்கக்கூடாதுன்னு சொல்லி அப்படின்லாம் சொல்கிறாங்க, அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல, ஆனால் அவங்களாவது பொறுப்புணர்வோடு அதை செய்கிறாங்க. ப்ரைவேட் செக்டர்ஸ் வந்து என்ஜிஓஸ் வந்து ரீஹாபிலிட்டேஷன் சென்டர் வச்சு இந்த மாதிரி குடிநோயாளிகளை காப்பாற்றுகிறார்கள், அவங்களுக்கு நிறைய மருத்துவம் செய்கிறாங்க அல்லது கவுன்சிலிங் கொடுக்குறாங்க, அவங்களுக்கு டே டு டே ஆக்டிவிட்டீஸ் அதாவது ஒரு ப்ராக்டிஸ் கொடுக்குறாங்க, 7 மணிக்கு எழுந்திருக்கணும், 5 மணிக்கு அவங்க கடவுளை வணங்கணும், மந்திரம் சொல்லணும், பைபிளை படிக்கணும் அல்லது வேதங்களை படிக்கணும், இந்த மாதிரி வந்து அவங்களுடைய அந்த மைண்டு டைவர்ஷன் பண்ணக்கூடிய சில ப்ராக்டிஸ்லாம் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க, எக்ஸசைஸ் சொல்லிக் கொடுக்குறாங்க, யோகா சொல்லிக் கொடுக்குறாங்க, ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸில் ஈடுபடுத்துகிறாங்க, இதெல்லாம் ரீஹாபிலிட்டேஷன் சென்டர். பட் அது மாதிரி கவர்மெண்ட் வச்சுருக்காங்களா? 45,000 கோடி மது மூலமாக வருமானம் வருகிற போது அதில் ஒரு போர்ஷன் ஏன் டிஎடிக்ஷன் சென்டருக்கு பயன்படுத்தக்கூடாது, ரீஹாபிலிட்டேஷன் சென்டருக்கு பயன்படுத்தக்கூடாது? ஒவ்வொரு மருத்துவமனையிலும் டிஎடிக்ஷன் சென்டர் இருக்கணும், ஒவ்வொரு மருத்துவமனையிலும் ரீஹாபிலிட்டேஷன் சென்டர் இருக்கணும், அதுக்கு சைக்காட்ரிஸ்ட் அண்ட் சைக்காலஜிஸ்ட் நிறைய நியமனம் பண்ணணும், அப்பாயின்மெண்ட் பண்ணணும். இந்தியாவை தமிழ்நாட்டை மட்டுமல்ல ஒட்டுமொத்த இந்தியாவை மிக மோசமாக பாழ்படுத்தி வரக்கூடிய, இளம் தலைமுறையினரை சீரழித்து கொண்டிருக்கிற, தேசத்தின் ஒட்டுமொத்த மனித வளத்தை அழித்து கொண்டிருக்கிற ஹியூமன் ரிசோர்ஸஸ், ஒரு பெரிய டாக்டராக வர வேண்டியவன் இளம் வயசுலேயே வீணாகி போயிடுறான், பெரிய என்ஜினியராக வர வேண்டியவன் இளம் வயசுலேயே பாதிக்கப்பட்டுறான், ஒரு பெரிய படைப்பாளியாக வர வேண்டியவன் 15 வயசு 16 வயசுலேயே வீணாக போயிடுறான், குடும்பமும் அவனுக்கு இல்லாமல் போயிடுது, அவன் குடும்பத்துக்கு பாரமாகவும் இருக்கிறான், அந்த ஊருக்கு பாரமாகவும் இருக்கிறான், ஒட்டுமொத்த தேசத்துக்கு பாரமாக இருக்கிறான். கிராமங்களுக்கு போகிற நேரத்தில் ஒரு 100 பேர் எங்களை சூழ்ந்து நிற்கிறாங்கன்னா அதில் கிட்டத்தட்ட 30 பேர் 40 பேர் போதையில் இருக்கிறாங்க. அந்த அந்த ஹியூமன் ரிசோர்ஸ் வந்து கடுமையாக பாதிக்கப்படுகிறது, மனித வளத்தை கடுமையாக பாதிக்க செய்யக்கூடிய மது அரசாங்கத்தினாலேயே நடத்தப்படுவது, விற்பனை செய்யப்படுவது இந்த தேசத்திற்கு விரோதமான செயல், மனித வளத்தை பாழ்படுத்தக்கூடிய செயல். எனவே மது மற்றும் போதைப்பொருள்களை ஒழிப்பதற்கு, போதைப்பொருள்களை ஒழிப்பதற்கு தேசிய கொள்கை வேண்டும். பீகார் மாநிலத்தில் வந்து மதுவிலக்கு கொள்கை நடைமுறைப்படுத்தியதனால் என்ன ரிசல்ட் அப்படிங்கிறது வருகிற போது, பெண்களுக்கு இதுவரையில் நேர்ந்த டொமஸ்டிக் வயலன்ஸ் குறைந்திருக்கிறது, குடிநோயாளிகளால் பெண்கள் தாக்கப்படுவது, மூர்க்கமாக தாக்கப்படுவது, குடும்பத்தில் உள்ள பொருட்கள் அனைத்தையும் விரயம் செய்வது, அதனால் ஏற்படுகிற பாதிப்பு, பெற்ற பிள்ளைகளை காப்பாற்ற வேண்டிய முழு பொறுப்பும் சிங்கிள் மதர் தாயிடமே அது திணிக்கப்படுகிற நிலை, சுமத்தப்படுகிற நிலை, இது போன்ற வன்முறை, பொருளியல் பாதிப்பு, குடும்ப ஒற்றுமை பாதிப்பு என்கிற பல வகையில் டிஸ்ஆர்கனைசேஷன் ஆஃப் ஃபேமிலி, இதனால் குழந்தைகளுடைய படிப்பு பாதிக்கப்படுகிறது, குழந்தைகள் தவறான வழிநடத்துதலுக்கு ஆளாக்கப்படுகிறார்கள். எனவே தமிழ்நாடு அரசு இதில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னதாக திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு ஒரு ஆளுங்கட்சி என்கிற நிலையில், விடுதலை சிறுத்தைகள் அங்கம் வகிக்கும் திமுக கூட்டணியின் தலைமை வகிக்கும் கட்சி என்கிற நிலையில், தோழமையோடு விடுக்கிற வேண்டுகோள், 2016 தேர்தல் அறிக்கைகளை வலியுறுத்திய அந்த நிலைப்பாட்டை உயிர்ப்பிக்க வேண்டும், முழு மதுவிலக்கு கொள்கையை நடைமுறைப்படுத்துவதற்குரிய செயல் திட்டத்தை வரையறுக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம். அதன் அடிப்படையில் இந்த மாநாடு நடைபெறுகிறது. இந்த மாநாட்டை ஒட்டி இன்றைக்கு நான் மாலை 4 மணி அளவில் மரக்காணத்திலே கள்ளச்சாராயத்தால் உயிரிழந்த குடும்பத்தினரை சந்தித்து
10 மீனவர் குடும்பம், 4 தலித் குடும்பம், இந்த 14 குடும்பங்களை சந்தித்து ஆறுதல் சொல்ல இருக்கிறோம். 11ஆம் தேதி காலை கள்ளக்குறிச்சியில் ஏற்கனவே 2 நாள் அங்கே தங்கியிருந்து பாதிக்கப்பட்டவர்களை சந்தித்து ஆறுதல் சொல்லியிருக்கிறேன் என்றாலும் கூட, அதிலே இன்னும் ஒரு 20 குடும்பங்களை சார்ந்தவர்கள் உயிரிழந்த குடும்பங்களை சார்ந்தவர்களுக்கு இழப்பீடு நாங்கள் வழங்க வேண்டியிருக்கிறது. அதையொட்டி நாளை கள்ளக்குறிச்சியிலே 10 மணிக்கு பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரை சந்திக்கிறோம். மாலையில் இந்த மாநாட்டுக்கான தயாரிப்பு பணிகளை செய்வதற்கு கலந்தாய்வு கூட்டம், இதையொட்டி நான் 8 நாள் சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறேன். அக்டோபர் 2ஆம் தேதி கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கள்ளக்குறிச்சி அருகே அல்லது உளுந்தூர்பேட்டை அருகே இந்த மாநாடு நடத்த திட்டமிட்டிருக்கிறோம். பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் நிறைய நடந்திருக்கு. நிர்பயா கேஸாக இருந்தாலும் சரி, இப்போ கொல்கத்தாவில் நடந்திருக்கிற ஒரு மருத்துவர் பாதிக்கப்பட்ட அந்த கொடூரமாக இருந்தாலும் சரி, இதுபோன்ற பெண்களுக்கு எதிரான கொடுமைகள், குரூரமான கொடுமைகள் மது அருந்தியவர்களால் அல்லது போதைப்பொருள் அருந்தியவர்களால் தான் அதிகம் நேர்ந்திருக்கிறது. இது நிரூபிக்கப்பட்ட உண்மையாக இருக்கிறது. ஆகவே பெண்களின் பாதுகாப்பும் இதில் முக்கியமாக அடங்கியிருக்கிறது. ஒட்டுமொத்தத்தில் நாட்டின், தேசத்தின் மனித வளம் முக்கியமானது. மனித வளத்தைப் போல உயர்ந்த ஒரு செல்வம் ஒரு தேசத்திற்கு வேறு எதுவும் இருக்க முடியாது. வேறு எந்த செல்வமும் உயர்ந்த செல்வம் இல்லை. மனித வளம், ஹியூமன் ரிசோர்ஸ், அதுதான் மிக முக்கியமானது. எல்லோரையும் குடிநோயாளிகள் ஆக்கிவிட்டு நாட்டை வல்லரசாக்க முடியாது. ஒவ்வொரு குடும்பத்திலும் குடிநோயாளிகளை உருவாக்கிவிட்டு நலத்திட்டங்கள் வழங்குவதில் எந்த பயனும் இல்லை. ஆகவே மாநில அரசுக்கும் இந்திய ஒன்றிய அரசுக்கும் இந்த கோரிக்கைகளை வலியுறுத்தக்கூடிய வகையில் விடுதலை சிறுத்தைகளின் மாநாடு, மகளிர் மாநாடு அக்டோபர் 2 நடைபெறுகிறது. அதற்கு உங்களுடைய முழுமையான ஒத்துழைப்பு தேவை. இன்றைக்காவது நல்லபடியாக சொன்னீங்களே, உங்களுக்கு வந்து என்னுடைய நன்றி, உங்களுக்கு வந்து என்னுடைய மகிழ்ச்சியை தெரிவித்து. எந்த போதைப்பொருளும் கூடாது என்பதுதான் எங்களின் நிலைப்பாடு. அதனால் எவ்வளவு மருத்துவ குணங்கள் இருக்கின்றன போகின்றன என்கிற விவரங்கள் எங்களிடமே வந்து சந்தித்து வியாபாரிகள், கல்லுவை அதாவது பனை ஏறுகிற, தென்னை ஏறுகிற தொழிலாளர்கள் சார்பிலே வந்து எங்களை சந்தித்தார்கள். எந்த அடிப்படையிலும் எந்த போதைப்பொருளையும் நாம் கொள்கை அடிப்படையில் ஏற்க முடியாது. நடைமுறையில் என்ன அப்படிங்கிறது வேற, ப்ராக்டிக்கலாக என்னங்கிறது வேற. ஆனால் இன் பிரின்சிபல் We are not for toddy also. கல்லுவை நாங்கள் வந்து ஏற்கிறது இல்லை. இது விடுதலை சிறுத்தைகளின் நிலைப்பாடு. எது ஆமாம், விற்பனை அதிகரிக்கிறாங்க. இல்லை, அவங்க தேர்தல் அறிக்கை வச்சு சொல்கிறேன். திமுகவினுடைய நிலைப்பாடு, அது அரசாங்கத்தினுடைய நிலைப்பாடு இல்லை. திமுக 2016 தேர்தல் அறிக்கையில் மதுக்கடைகளை மூடுவோங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. அதை நாங்கள் நினைவூட்டி வேண்டுகோள் வைக்கிறோம். இதெல்லாம் கூடாதுங்கிறது எங்களுடைய வேண்டுகோள். இதான் நேரடியாக வைக்கிறோம். இதோ இப்போ உங்கள் மூலமாக சொல்கிறது நேரடியான கோரிக்கை தானே, இது ஒன்றும் மறைமுகமான கோரிக்கை இல்லை. இந்த ஒரு மீட்டிங்கில் அதான் உங்கள் கருத்தில் தான் நாங்களும் இருக்கிறோம். படிப்படியாக மூடுறேன்னு சொன்னாங்க, மூடலை. நடவடிக்கை எடுக்கிறனாங்க, எடுக்கலை. அதையெல்லாம் மூடணும், நடவடிக்கை எடுக்கணும், அதை நடைமுறைப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஒரு ஓப்பன் டிக்ளரேஷன், ஒரு திறந்த வழி அறிவிப்பை நாங்கள் செய்கிறோம், ஒரு பகிரங்கமான அறிவிப்பை செய்கிறோம். அனைத்து கட்சிகளுமே இதில் வந்து உடன்பட்டு நிற்கிறோம் திமுக உட்பட அப்படிங்கிறீங்க. ஆனால் தயக்கம் என்னன்னு கேட்குறீங்க, அந்த தயக்கம் யாருக்கு, திமுகவுக்கா?
தயங்குகிற எல்லோருக்குமே அதிமுகவும் சொல்கிறாங்க, ஆனால் நடைமுறைப்படுத்தலை. இப்போ வேணால் அவங்க எங்களோட சேரட்டும், இந்த மாநாட்டுக்கு வரணும்னு விரும்புகிறவங்களாம் வரட்டும், அதிமுக கூட வந்து பங்கேற்கலாம், அதிமுக கூட வரலாம், எந்த கட்சியும் வரலாம், எல்லா கட்சியும் வரலாம். மது ஒழிப்பில் உடன்பாடு உள்ள அனைவரும் ஒரே மேடையில் நிற்க வேண்டிய தேவை இருக்கிறது. இது வந்து நாட் ஃபார் எலெக்ஷன், இதை எலெக்ஷனோட நீங்கள் சம்மந்தப்படுத்தவே வேண்டாம். எங்களை பொறுத்தவரையில் தேர்தல் கூட்டணி அல்லது தேர்தல் அரசியல் என்கிற நிலைப்பாடு முற்றிலும் வேறானது. மக்களுடைய பிரச்சனைக்காக நாங்கள் எந்த சக்திகளோடும், எக்ஸப்ட் மதவாத சாதியவாத சக்திகளை விட தவிர, அதில் அது இதுலேயும் கூட அவங்களோட எங்களால் இணைய முடியாது. சாதிய போதைங்கிறது மது போதை விட மோசமானது, மத போதைங்கிறது போதைப் பொருள்களை விட கொக்கையினை விட ரொம்ப மோசமானது. அதனால் அது வந்து அதில் நாங்கள் சாதிய மதவாத சக்திகளோடு சக்திகளை தவிர மற்ற எல்லா ஜனநாயக சக்திகளும் ஒரே மேடையில் நிற்க வேண்டிய தேவை இருக்கிறது. இல்லை, தேர்தல் அரசியலோட இதை பொருத்த வேண்டாம். தேர்தல் அரசியல் வேறு, தேர்தல் நிலைப்பாடு என்பது வேறு. அதில் நாங்கள் போட்டு குழப்பிக்கவே மாட்டோம். தேர்தல் நேரத்தில் நாங்கள் எடுக்க வேண்டிய நிலைப்பாடு அது முற்றிலும் என்டையர்லி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் திஸ். அதாவது இதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை. மாநாட்டுக்கான இடம் தேர்வு பண்ணிட்டீங்களா? அனுமதி கிடைச்சதா? உங்களுக்கு ஏதாவது சிக்கல் இருக்கா மாநாட்டு நடத்துறதுல? இது வந்து ஒரு ஜனநாயக தேசம் தானே, நிறைய பேருக்கு சிக்கல் இருக்குங்கிறாங்க. இல்லை, அவங்க முதல் முறையாக சந்திக்கிறதுனால சிக்கலாக பார்க்குறாங்க. அது மாநாட்டுக்கு எல்லாருக்கும் அப்படி 22 கட்டளைகள் போட்டது உண்டு, கேள்விகள் எழுப்பியது உண்டு. அது கிடைக்காமல் போய் கோர்ட்டுக்கு போய் கோர்ட்டில் எக்கச்சக்கமான டைரக்ஷன்ஸ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் போடுவாங்க, அதெல்லாம் நிறைய சந்திச்சிருக்கோம். என்ன முதல் மாநாட்டம் நடத்துகிறாரு, நான் வாழ்த்துக்கள் ஏற்கனவே பலமுறை சொல்லிட்டேன், மீண்டும் சொல்லுகிறேன். அவருடைய மாநாடு வெற்றிகரமாக அமைய வேண்டும். அந்த மாநாடு என்பது அவருடைய கொள்கை கோட்பாடு குறித்த பிரகடனம் செய்யக்கூடிய ஒரு மாநாடாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இல்லை, அது தவறாக புரிஞ்சுக்கிறாங்க, தவறாக உங்களுக்கு சொல்கிறாங்கலாம், ராங் இன்புட்ஸ். நான் அதை பற்றி ஒன்றும் கருத்து சொல்ல விரும்பவில்லை. ராங் இன்புட்ஸ். நாங்கள் வந்து நாங்கள் ஆதரித்து தான் அது சட்டமானது. விடுதலை சிறுத்தைகளுடைய தனிப்பட்ட கருத்தை அன்றைய முதல்வர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் தனியே அழைத்து எங்களோடு விவாதித்து அதன் பிறகுதான் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி அதிலே ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி இந்த சட்டத்தை கொண்டு வந்தார். அதிலே எங்களுக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. இன்றைக்கு நாங்கள் உச்சநீதிமன்றத்திலே தொடுத்திருக்கிற வழக்கில் ரெஸ்பாண்டன்ட்னா எதிர்மனுதாரர். இந்த எதிர்மனுதாரரில் நாங்கள் போட்டிருக்கிற நபர்கள் யார் யாருன்னா, ஆறு பேரை எதிர்மனுதாரராக நாங்கள் போட்டிருக்கோம். அந்த ஆறு பேருமே பஞ்சாப் அண்ட் யூனியன் கவர்மெண்ட், பஞ்சாப் கவர்மெண்ட் அண்ட் யூனியன் கவர்மெண்ட் ரெண்டு தான். இதுதான் நாங்கள் வந்து அந்த இதில் ஒரே ஒரு வார்த்தை கூட தமிழ்நாடு பற்றி இருக்காது அதில், அல்லது அருந்ததி இடஒதுக்கீட்டை பற்றி இருக்காது. இது வந்து வேறு, அவங்க சொல்கிறது வேறு. அவன் ஆல் இண்டியா லெவலில் நடைமுறைப்படுத்துவதற்கான ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை சொல்லியிருக்கிறாங்க. இது தமிழ்நாடு அளவில் இருந்த ஒரு பிரச்சனை, அது தொடக்கத்தில் இருந்த பிரச்சனை, அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆல் இண்டியா லெவலில் சப்கேட்டகரைசேஷனுங்கிற பேரில் தலித்துகளை வந்து சிதறடிக்கக்கூடிய முயற்சியில் ஈடுபடுறதுனால தான் நேஷனல் கமிஷன் ஃபார் எஸ்சியே இதை எதிர்க்குது. நேஷனல் கமிஷன் ஃபார் எஸ்சிங்கிறது விசிகேவுடைய ஒரு அமைப்பு கிடையாது, அது தேசிய ஆணையம். அவங்களே இதை எதிர்க்கிறாங்க, இது சப்கேட்டகரைசேஷன் கூடாதுன்னு சுப்ரீம் கோர்ட் ஆர்டரை வந்து அவங்க எதிர்க்கிறாங்க. இவங்க மாயாவதி அம்மா எதிர்க்கிறாங்க, அவங்க தமிழ்நாட்டில் இப்படி தீர்ப்பு இருக்குது அதை நான் எதிர்க்கிறோங்கிற அடிப்படையில் அவங்க எதிர்க்கலை. சிராக் பாஸ்வான் எதிர்க்கிறார், பீகாரில் இருக்கிறவர், அவர் நேஷனல் வியூவோட பார்க்குறாரு, ஒரு தேசிய பார்வையோடு பார்க்குறாரு. அம்பேத்கருடைய பேரன் பிரகாஷ் அம்பேத்கர் அதை எதிர்க்கிறாரு. சந்திரசேகர் ஆசாத்னு இப்போ உத்தரப்பிரதேசத்தில் வந்திருக்கிற ஒரு எம்பி, அவர் எதிர்க்கிறாரு. அதே மாதிரி இப்போ நான் மகாராஷ்டிரா போயிருந்தேன், தலித் பாந்தஸ் பழைய அமைப்பு, அந்த அமைப்புடைய எல்லா தலைவர்களுமே இதை எதிர்க்கிறாங்க. நாங்கள் வந்து இதில் போட்டிருக்கிற எதிர்த்தரப்பு யாருன்னா, ஸ்டேட் ஆஃப் பஞ்சாப் த்ரூ செக்ரட்டரி ஸ்கூல் எஜுகேஷன் பஞ்சாப் சண்டிகார், அது ரெஸ்பாண்டன்ட் ஒன்று. ரெஸ்பாண்டன்ட் டூ, டைரக்டர் பப்ளிக் இன்ஸ்ட்ரக்ஷன், த டைரக்டர் பப்ளிக் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பஞ்சாப் சண்டிகார், ரெஸ்பாண்டன்ட் நம்பர் டூ. குர்பாச்சான் சிங் அட்வொகேட், அவர் வந்து ரெஸ்பாண்டன்ட் த்ரீ. தவீந்தர் சிங் ரெஸ்பாண்டன்ட் ஃபோர், அவர் லெக்சரர் கவர்மெண்ட் சீனியர் செகண்டரி ஸ்கூல். சமார் மகாசபா பஞ்சாப் த்ரூ இட்ஸ் பிரசிடென்ட், அவங்க தான் அந்த எதிர்த்து கேஸ் போட்டவங்க. இவங்க கேஸுக்கு தான் அந்த தீர்ப்பு வந்துருக்குது, தமிழ்நாட்டு வழக்கில் அந்த தீர்ப்பு வரல. இப்போ இவங்கெல்லாம் இவங்களை மனசில் வச்சுக்கிட்டா இருக்கிறாங்க, இது ஒரு நேஷனல் பர்செப்ஷன் இருக்குது. தமிழ்நாட்டில் இப்படி இடஒதுக்கீடு கொடுத்துருக்குறாங்க அதனால் எதுக்குறேன்னு இவங்க எதுக்கலை. சப்கேட்டகரைசேஷனுங்கிறது என்னென்னா,
கிரீமி லேயர் சப்கேட்டகரைசேஷன், இது ரெண்டு தான், அல்லது சப்கிளாசிஃபிகேஷன், இது ரெண்டு தான் பிரச்சனை. இது தமிழ்நாட்டில் இருக்கிற உள்ஒதுக்கீடுங்கிறது வந்து சப்கேட்டகரைசேஷன் பண்ணலை, ஒரு மொத்த தொகுப்பிலிருந்து ஒரு 3% எஸ்சி அருந்ததியர் அப்படின்னு கொடுக்குறாங்க, அவ்வளோதான். ஆந்திராவில், தெலுங்கானாவில், பஞ்சாபில் ஒட்டுமொத்த தலித்துகளை 2 குரூப்பாகவோ 4 குரூப்பாகவோ பிரிச்சிடுறாங்க. ஒரு பர்பச்சுவேட் ஸ்பிளிட்டை உருவாக்கிடுறாங்க, ஒரு நிரந்தரமான ஒரு பிரிவை வந்து, பிளவை வந்து ஏற்படுத்துகிறாங்க. இதில் வந்து ஆர்எஸ்எஸுக்கு ஒரு நோக்கம் இருக்குது அப்படிங்கிறதா இல்லை முக்கியமான விஷயம். இதில் நேஷனல் பர்செப்ஷன் ரொம்ப முக்கியம், பிஜேபி அண்ட் ஆர்எஸ்எஸுடைய ஸ்டாண்ட் என்னங்கிறது முக்கியம். இந்த அடிப்படையில் தான் இதை அணுக வேண்டியமே தவிர, நம்ம வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே கொடுத்தது தப்பு நம்ம சொல்லவே கிடையாது. சரி, அது அவங்க கருத்து. ஏற்கனவே விலகி இருக்கிறதையே அம்பேத்கர் எல்லாத்தையும் ஒன்றா இணைச்சார், அது நல்லெண்ணத்தில் தானே இணைச்சார். ஷெட்யூல் காஸ்ட்டுங்கிறதே என்ன, இப்போ மகருங்கிற கம்யூனிட்டியும் தமிழ்நாட்டில் கூடிய பறையருங்கிற கம்யூனிட்டியும் ஒன்றும் இல்லை தான், ஹெட்ரோஜினஸ் தான். அவங்க இந்தியை பேசுகிறாங்க, நம்ம தமிழை பேசுகிறோம், அவங்க ரொட்டியை திங்கிறாங்க, நம்ம அரிசியை திங்கிறோம், அவங்க கோட் சூட் போடுறாங்க, நம்ம வேட்டி சட்டையை போடுறோம். நிறைய வேறுபாடு இருக்குது, வேறுபாடு ஹெட்ரோஜினஸ் இருக்குது. ஹோமோஜினஸ்ங்கிறது அன்டச்சபிலிட்டி ப்ராக்டிஸ், டிஸ்கிரிமினேஷன், டிஸ்கிரிமினேஷன் தான் அதில் வந்து ஹோமோஜினஸ். இந்தியா முழுக்க 1000 கணக்கான சாதிகள் இந்த மாதிரி வந்து அவுட் காஸ்ட்டாக இருக்கிறாங்க, நாட் கம்மிங் அண்டர் வர்ணாசிரம தர்மா. இவங்க வந்து இந்துக்களே கிடையாது, இவங்க அவுட் காஸ்ட், இந்த நான் ஹிந்துஸ். அதனால் இவங்களை எல்லாத்தையும் ஒரு ஷெட்யூல் பண்ணாங்க, ஷெட்யூல் பண்ணதுனால தான் அந்த ஷெட்யூல் காஸ்ட்டு. அவங்களுக்கு ஒரு நியூமரிக்கல் ஸ்ட்ரென்த்து கிடைக்கணுங்கிறதுக்காக தான் இது ஒன்றுப்படுத்தினாங்க. இதை தனித்தனியாக உடைச்சிட்டா நம்ம வந்து தனித்தனியாக என்னுடைய பர்சன்டேஜ் சொல்ல முடியும். ஒன்றா வச்சுருந்தா நான் ஆல் இண்டியா லெவலில் 25% இருக்கிறேன்னு நான் சொல்ல முடியும். 25%னா நான் 35 கோடி இருக்கிறேன், 110 கோடியில் நான் 35 கோடி ஸ்ட்ரென்த் இருக்கிறதுக்கு எனக்கான ரெப்ரசன்டேஷன் வேணும், எனக்கான பவர் ஷேர் வேணும்னு பேச முடியும். ஒரு சிங்கிள் கம்யூனிட்டியாக நான் மாறினா 2%, 3% தான் நான் நிற்க முடியும், அது மைக்ரோ லெவலில் போயிடும், என்னால் பவர் ஷேர் பண்ண முடியாது. இது வந்து ஒரு நேஷனல் பர்செப்ஷனோட சம்மந்தப்பட்ட விஷயம். விசிகே எந்த காலத்திலும் ஒரு சாதி அடிப்படையிலான நிலைப்பாட்டை எடுத்ததில்லை, இது ஒரு சாதிய இயக்கம் இல்லை. சாதியவாதிகள் எங்களை சாதியவாதியாக மாற்றுவதற்கு, முத்திரை குத்துவதற்கு முயற்சிக்கிறார்கள், அவ்வளோதான். நீங்கள் இந்த போதை மற்ற விஷயத்தை பேசுங்க, மற்ற விஷயங்கள் மது மற்றும் போதைப் பொருள் தான் இதுக்கான ப்ரெஸ் மீட் தான் இது, அந்த விஷயத்தை நீங்கள் பேசுங்க. அரசாங்கம் இந்திய ஒன்று அரசாங்கம் அதுக்கு இழப்பீடு கொடுக்கட்டும், அதான் அங்கே தீர்மானத்தில் இருக்காங்க, எங்களுடைய கோரிக்கையில் வச்சிருக்கிறோம்ல. மதுவிலக்கை நடைமுறைப்படுத்த முன்வருகிற மாநிலங்களுக்கு இந்திய ஒன்றிய அரசு சிறப்பு நிதியை ஒதுக்க வேண்டும், அதை ஈடுகட்ட வேண்டும். வேற வழியே தேடுங்க, வருமானத்தை தேடுறதுக்கு வேற எத்தனையோ வழிமுறைகள் இருக்கு, தேசிய கல்வி கொள்கையில் எத்தனையோ வழிமுறைகள் இருக்கு. அதான் ஆரம்பத்திலே நாங்கள் அதை வந்து எதிர்த்துருக்குறோம், அதை வந்து அவங்க இன்டைரக்டாக அவங்களுடைய கொள்கையை திணிக்க பார்க்குறாங்க. நீங்கள் தமிழ்லையும் படிச்சிங்க, இந்திய படிங்கன்றாங்க, இது வந்து அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜியில் ஒன்று, இது ஒரு உத்தி. முன்னே வந்து இந்திய திணிச்சன்னு சொன்னதுனால, இல்லை இல்லை நாங்கள் வந்து நீங்கள் தமிழில் படிச்சிங்க, தமிழில் வந்து புத்தகங்கள் வெளியிட்டுங்க, என்ன வேணாலும் பண்ணிங்க, ஆனால் இந்திய படிங்க. இப்போ வந்து அவங்களுடைய நோக்கங்கிறது ஒரு 25 வருஷத்துக்கு பின்னால், ஒரு 50 வருஷத்துக்கு பின்னால் இந்தியா முழுக்க எல்லோரும் இந்தி பேசக்கூடியவர்களாக மாறணும், அதுதான் அவங்களுடைய நோக்கம். எல்லாருக்கும் இந்தி தெரியணும், எல்லோரும் இந்தி பேசணும். அப்போ தமிழ் இந்தியா முழுக்க இந்தி வாழாக்களாக மாறிவிட்டால் அவர்களுடைய ஆதிக்கத்தை எக்ஸ்ட்ரா இது பண்ணிக்க முடியும், தக்க வச்சுக்க முடியும், பெர்பச்சுவேட் பண்ணிக்க முடியும், அதுதான் அவங்களுடைய நோக்கம். அது வந்து அவங்க சனாதன தர்மத்தை, வர்ணாசிரம தர்மத்தை கல்விக் கொள்கையிலும் திணிக்கிறார்கள். ஏன்னா ஸ்டேட்டை வந்து கவர்மெண்ட்டுக்கு அந்த சிலபஸை, கல்வி கொள்கையை வரையறுக்கிறதுக்கான அதிகாரம் கிடையாது, அவங்க தான் சிலபஸை கூட தீர்மானிப்பாங்க. என்இபி வந்துருச்சுன்னா அவங்க தான் அதெல்லாம் தீர்மானிப்பாங்க. இப்போ அவங்க விரும்பக்கூடிய கொள்கையை தான் கல்விக் கொள்கையை அங்கே வந்து திணிக்க பார்க்குறாங்க. அதனால் எங்களுக்கு அவங்களுடைய உள்நோக்கம் தெரியுது, உள்நோக்கம் தெரியுதுனால நாங்கள் எதிர்க்கிறோம். நாங்கள் மத்திய அரசாங்கத்துக்கு ஒத்துழைக்க மாட்டோம், அல்லது கான்ஸ்டிடியூஷனை எதிர்த்து பேசுகிறோம் கிடையாது. நாங்கள் கான்ஸ்டிடியூஷனை ஏற்றுக்கிட்டோம், இந்திய ஒன்றிய அரசுங்கிற கட்டமைப்பையும் ஏற்றுக்கிட்டோம். ஆனாலும் ஒவ்வொரு தேசிய இனத்திற்குமான, ஒவ்வொரு மாநில அரசுக்குமான உரிமைகளை, இறையாண்மையை பாதுகாக்க வேண்டும். அதான் இந்திய யூனியன்கிற ஸ்ட்ரக்சரை ஏற்றுக்கொண்டு அதன் அடிப்படையில் மொழி வழி தேசிய இன உரிமைகளை கோருகிறோம். அப்படி பார்க்குற போது என்இபி வந்து ஒரு உள்நோக்கம் கொண்டதாக இருக்கிறது. அவர்கள் ஒரு திட்டமிட்ட சனாதன கல்வியை திணிக்க பார்க்கிறார்கள். இப்போ உதாரணத்துக்கு வந்து சிந்து சமவெளி நாகரிகத்தை அவங்க வேறு மாதிரி திரிக்கிறாங்க, அதை தான் பாடத்திட்டமாக திணிக்க பார்க்குறாங்க. சரஸ்வதி நதி ஓடிச்சு அப்படின்னு ஒரு புதிய கருத்தாக்கத்தை இளைஞர்கள் மத்தியில் கொண்டு வர பார்க்குறாங்க.
இப்போ ஒரு பள்ளியில் போய் ஒரு தோழர் பேசுகிறாரு, நீ போன பிறவியில் செய்த பாவம், அதனால் தான் இந்த பிறவியில் நீ வந்து துன்பங்களை அனுபவிக்கிறாய் அப்படின்னு. அவருடைய நம்பிக்கை அது இருக்கலாம், ஆனால் அவங்க கல்வி நிறுவனங்களில் குழந்தைகள் உள்ளத்தில் அந்த கருத்தை விதைக்க பார்க்குறாங்க, முயற்சிக்கிறாங்க. இதெல்லாம் வந்து ஏதோ தன்னியல்பாக நடந்த ஒன்று கிடையாது, இது ஒரு பெரிய செயல் திட்டம் இருக்குது. அவங்களுக்கு தனித்தனியாக வெவ்வேறு இண்டிபெண்ட் குரூப்ஸ் இருக்கிறாங்க, அவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரே நோக்கம்தான். ஆனால் தனித்தனியாக அவங்க நேரடியாக ஆர்எஸ்எஸோடு இருக்க மாட்டாங்க, நேரடியாக பிஜேபியோடு இருக்க மாட்டாங்க. ஆனால் ஆர்எஸ்எஸ் பிஜேபி செய்ய வேண்டிய வேலைகளை எல்லாம் அவங்க செய்வாங்க. இதெல்லாம் கிட்டத்தட்ட 100 ஆண்டு கால செயல் திட்டம் அது. ஆகவே இப்படி அவங்க வந்து கல்விக் கொள்கைக்குள்ளும் ஊடுருவக்கூடிய பேராபத்து என்பதால் தேசிய கல்விக் கொள்கையில் எங்களுக்கு முரண்பாடு இருக்கிறது என்று ஏற்கனவே பதிவு செய்திருக்கிறோம், மீண்டும் பதிவு செய்யணும். ஒரு நபர் விரும்பி 10 மொழி கூட கற்றுக்கொள்ளலாம், அது பிரச்சனை கிடையாது. அதை வந்து நீங்கள் ஒரு பாலிசியாக திணிக்கிறது தான் கூடாதுன்றோம். தமிழ்நாட்டுக்குள்ளே இந்தி கற்றுக்கொள்ளாதவர்கள் இருக்கிறாங்களா? இருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் எவ்வளோ பேர் இந்தி படிக்கிறாங்க? யார், நம்ம போய் அதாவது தடுக்கிறோமா? இல்லையே. இந்தி பிரச்சார சபா இருக்கேன், பாதுகாப்பாக இருக்கேன், யாரும் போய் ஒன்றும் பண்ணலையே. நிறைய சிபிஎஸ்சி ஸ்கூலில் இந்தி சொல்லித்தராங்களே, நம்ம ஒன்றும் தடுக்கலையே. கவர்மெண்ட்டுடைய பாலிசியை அதை திணிக்கிற போது, அதை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ண பார்க்குறாங்க அவங்க, அதை திணிக்கிற போது கூடாதுன்னு சொல்கிறோம். எந்த மொழியும் மீது நமக்கு வெறுப்பு கிடையாது, எந்த மதத்தின் மீதும் வெறுப்பு கிடையாது. ஆனால் சிறுபான்மை சமூகத்தின், மொழிவழி சிறுபான்மை சமூகத்தின் மீது மொழிவழி பெரும்பான்மையினர் தங்கள் நிலைப்பாட்டை அல்லது கொள்கையை திணிப்பதை நாம் எதிர்க்கிறோம். இல்லை, திருப்தியா திருப்தி இல்லையாங்கிறதல்ல, இது முற்றாக தடுக்கப்பட வேண்டும் அப்படின்னா அதில் நீங்கள் புரிஞ்சுக்கணும், அவ்வளோதான். இது முற்றாக நாங்கள் தடுக்கப்படன்னு சொல்கிறோம். இது ப்ராக்டிக்கலாக என்ன செய்யணுமோ அதை செய்யணும், அவ்வளோதான். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன் மின்னம்பலம் .com, தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.